இஸ் அ வெரி ஹாப்பி நவ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்ந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ இடுக்கண்கள்ல இருந்து, எவ்வளவோ டிராபிக் ஜாம்ல இருந்து, எவ்வளவோ ஸ்மால் ஸ்மால் ஆப்ஸ்டிகல்ஸ்ல இருந்து கூட நம்ம விடுபட்டு இன்னைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் FOJ-ல கனெக்ட் ஆகுறது, ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் பிளான். எவ்ரிதிங் ஃபால்ஸ் ஆன் லைன். ஸோ அவருடைய காரியங்கள் எதுவுமே வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். பட் தென் இட் ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் இஸ் டூயிங். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய்ங்கிறதுக்கும் ரிஜாய்ஸுக்கும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க. ரிஜாய்ஸிங் ஆல்சோ இஸ் மகிழ்ந்து களி கூறுதல், அதாவது இட்ஸ் கோயிங் டு ஹையர் லெவல் ஆஃப் ஜாய். ஸோ ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய்னாலும் ரிஜாய்ஸ்னாலும் சேம் தான். ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் தமிழ் ஹியர், எல்லாம் தமிழியம்ஸ் தான். ஓகே, தட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். அன்பின் தகப்பட்டு இந்த அருமையான மத்தியான வேலையிலும் ஆண்டவரே, நீர் நியமித்தபடி நாங்கள் உடைய சித்தத்தின் பக்கத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரம் பிடித்து கூட்டி வந்த அத்தனை பேரையும் தேவர் இருந்த நாளிலே ஆசீர்வதித்து அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவங்களை எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவங்க வந்து விரும்பி வந்திருக்கிறாங்களோ, அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே. அதனால இங்க இருக்கிற ஒருத்தர் கூட ஆண்டவரே பிரச்சனையோட திருப்பி போக கூடாது, ஆசீர்வாதங்களோட திருப்பி போகணும்னு சொல்லி வேண்டுதல் செய்யறேன். அதற்கான அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் நீங்க உருவாக்கி அவங்க உள்ளத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் தேவரில் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் ஜெபத்திலேயே ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவர் கொடுக்க ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். நாங்களும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவராய் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, உங்களை திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம், தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எல்லாருடைய வாழ்க்கையில விசேஷமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. ஹல்லேலூயா. யாருக்கு பிரச்சனை இல்லை, கையை தூக்கி காட்டுங்க. யாருமே தூக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. சோ பிரச்சனை இல்லைன்னு சொன்னாதான் என்னமோ ஒரு பிரச்சனை. பிரச்சனை இருக்கும், இருக்கும், ஆனா நம்ம கண்டுக்கிறது இல்லை. So that is a different type of a life. We don't go into the problems of the world. அதுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் மடிஞ்சு போயிடுவோம். பட் பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு ஆண்டவரை நோக்கி போயிட்டு இருக்கலாம். அப்படி வரும்பொழுதுன்னா நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானமும் மனரம்யமும் உண்டாகும். முதலாவது நான் பார்க்க வேண்டிய ஒரு வசனம் என்னன்னா, 1 யோவான் 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. உலகத்தை ஜெயிக்க முடியுமா? ஆமா, உலகத்தை ஜெயிக்க முடியும். நமக்கு விசுவாசம்ங்கிற ஒரு பவர் இருந்துச்சுன்னா, இட்ஸ் வல்லமை. விசுவாசம்ங்கிறது ஒரு வல்லமை. Each one of us, God has given us விசுவாசம் ஒவ்வொரு அளவுல கொடுத்துருக்காரு. பட் we have to multiply. நம்ம பெருக செய்யணும், விசுவாசத்துல வளரணும். விசுவாசம் நமக்கு ஹை விசுவாசம் 100%னா we will have no problems in this world. Hallelujah. அது நமக்கு ஜெயம், ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னா இந்த விசுவாசம். 5வது வசனத்துல இயேசுவானவர் தேவனுடைய குமாரன்கள் விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Hallelujah. Hallelujah. இந்த வசனம் புரிஞ்சவங்க நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. What does this verse mean? இல்ல என்ன சொல்லிருக்கு? இயேசுவானவரை தேவனுடைய குமாரன், அதாவது இயேசு தெய்வம்னு சொல்லி விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரா இருக்க முடியும்? ஒருவனால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. உங்களால என்னாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும். Hallelujah. Because we know that Jesus is a son of God. Hallelujah. இது உள்ளத்துல நம்ம ஆழமா நம்ம பதிச்சு கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம யாரு? சாதாரண ஜனங்க மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கோம். But we are not ordinary people. We are extraordinary. We are extraordinary, each one of you. ஏசுவோட பிள்ளையா இருக்கணும், அதுதான் மெயின். ஏசுவோட பிள்ளையா இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் புதுசா. சுத்தமா எனக்கு ஏசு பத்தி ரொம்ப தெரியாது. பட் ஐ லவ் ஜீசஸ், ஐ ப்ரே, பட் ஸ்டில் ஐ ஹவ் நாட் அக்செப்டட் ஹிம் அஸ் மை லார்ட் அண்ட் சேவியர். அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கீங்களா?
இயேசுவா எனக்கு பிடிக்கும், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் வேற மார்க்கத்துல இருந்து வந்திருக்கேன், ஆனாலும் எனக்கு அவரை பிடிக்கும், இங்க வந்திருக்கேன், ஆனா இன்னும் எனக்கு இயேசு என் உள்ளத்துல நான் ஏற்றுக்கொள்ளல. அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் we can move. Is there anyone like that? Okay, I believe every one of you has accepted Jesus. It's a wonderful group. நீங்க இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்ம கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. சோ அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஆவிக்குரிய ரீதியில நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சு வர்றது? எத்தனையோ தடவை சர்ச்ல போய் பிரசங்கம் பண்ணும் போது கேட்பேன், 10 வருஷமா ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, இல்ல 5 வருஷமா, 6 வருஷமா, 6 மாசமா, 1 வருஷமா, இப்படி டிஃபரெண்ட் டைமிங்ஸ்ல இருக்கும். பட் ஒன் சேம் மேட்டர், தே வில் பீ ப்ரேயிங் 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 தி சேம் பிரேயர், பட் இட் ஹஸ் நாட் பீன் ஹர்ட். என்ன பிரச்சனை? சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் இன்னைக்கு பதில் கொடுக்கறத, எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ஆண்டவரே குமாரன் என்று விசுவாசிக்கிறோமா? அதுதான் ஆண்டவரே குமாரன், அவர் தான் நமக்கு எல்லாமே செய்ய முடியும். அவர்கிட்ட போனாதான் நமக்கு வெற்றி, வேற எங்க போனாலும் வெற்றி கிடையாது. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில என்ன செய்யறோம், திடீர்னு ஒருத்தவங்க சுகம் இல்லாமல் ஆயிடுவாங்க, ஆயிடுறாங்க, வீட்டுல சிக் ஆயிடுறாங்க, போடுவீங்களோ இம்மிடியட்லி வி திங்க் ஆஃப் தி பெஸ்ட் டாக்டர் இன் தி டவுன். இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருப்பாங்க, அப்பல்லோ போடுவோமா? Are we kneeling down and praying at that same moment to Jesus who can heal him without him or her without any problem? நாம அப்படி செய்யற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்னா தான் நம்ம உண்மையான விசுவாசி. சோ நம்மளுடைய திங்கிங் எல்லாமே உலகத்து ஜனங்களை போலவே தான் இருக்குதா? நமக்கு மாற்றங்கள் வேண்டி இருக்கு. We need to transform. We need to change our thinking. நம்ம மைண்ட் ஃபுல்லா வந்து என்ன இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சது, நம்ம பழகினது, தெரிஞ்சுக்கொண்டது, புக்ஸ் மூலமா நாலேஜ் வந்தது, நம்ம வீட்டுல நடக்கிற இதெல்லாம் வச்சுட்டு we have filled our mind and mind with such things. அதெல்லாம் குப்பைங்க, சேர்ந்து சேர்ந்து நம்ம தலையில வச்சிருக்கிறதெல்லாம் குப்பை. அது எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டு வாட் இஸ் காட் டெலிங் மீ, வாட் இஸ் தேர் இன் தி பைபிள், I will follow my God and I will follow the word of God. இப்படி வர்றவங்களுக்கு நிச்சயமா வெற்றி உண்டு. Hallelujah. Hallelujah. The word of God. கடவுள் என்ன சொல்றாரு? கடவுள் சொல்றாரு, by my stripes you are healed. உன்னுடைய தலுப்புகளால் குணமாயிட்டீங்கன்னு சொல்றாரு. அதை நம்ம விசுவாசிச்சோம்னா, எப்படி சுகவீனமா ஒருத்தர் வீட்டுல திடீர்னு ஆனா கூட அந்த நேரத்துல முட்டி போட்டு நம்ம ஜெபம் பண்றவங்களா இருப்போம். Hallelujah. அப்ப அந்த கிரியையை கர்த்தரும் ரொம்ப ஆவலா செய்வாரு. Hallelujah. நினைச்சு பாருங்க என்ன மாதிரி ப்ராப்ளமா ஹெல்த் ப்ராப்ளமா இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்துல கல்யாணம் நடக்கலையா, வேலை கிடைக்கலையா, இல்ல புள்ள படிக்க மாட்டேங்குதா, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதா, இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் ஜென்ரலா. அப்ப இந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வெளியில வரணும். சோ இது ஒரு ஆவிக்குரிய போராட்டமா இருக்கு. இந்த போராட்டத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். ஏன் வந்து சாத்தான் வந்து நம்ம மேல கீனா இருக்கானா, அவன் நம்ம இயேசுவை பிடிச்சு கொண்டனால, இயேசுவை பற்றி கொண்டனால அவன் நம்ம மேல இந்த மாதிரி தான் அக்னிவாத சாஸ்திரங்களை நம்ம மேல அவன் எழுதிட்டே இருப்பான். ஆனா நம்ம உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளை இருந்து விசுவாசிச்சோம்னா நம்ம எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகலாம். ஹல்லேலூயா. அவர் அக்னி மதிலா இருந்து நம்மளை காப்பாற்றுவார். எவ்வளவு உங்களுக்கு டாட்ஸ் ஆஃப் ஃபயர், டாட்ஸ், அவன் டாட் மாதிரி தான் போட்டுட்டு இருப்பான். பட் our God is a consuming God. அவன் அப்படியே ஃபுல்லா கன்சியூம் பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய தெய்வம் மகா பெரிய பெரிய கடவுள். அவரு அவரை வந்து நம்ம தியானிச்சோம்னா நமக்கு அறியாததும் புரியாததுமான ஒரு கடவுளா இருக்கிறார். But he is so cute and so sweet of him. நம்மளுடைய ஹார்ட் இவ்வளவுதான் பெருசு பாருங்க. எல்லாரும் கை தூக்கி காட்டுங்க, இவ்வளவுதான் உங்க ஹார்ட். எல்லாரோட கையும் தூக்கி காட்டுங்க, இவ்வளவுதான் உங்க ஹார்ட். அந்த ஹார்ட் குள்ள இஸ் கேர்ல் டவுன் அண்ட் ஹி இஸ் இன்சைட் அ ஹார்ட். So sweet of him. சின்னுண்டு இந்த ஹார்ட் குள்ள அவர் இருக்காரு. Such a big God. அவர் சொன்ன நடக்கும். அவரை கட்டளையிட்டால்
வச்சிருக்கோம். யாக்கோபு 1:17 என்ன சொல்லிருக்கு, நன்மையான ஈவுகள் எல்லாம் பூர்ணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்தில் ஒரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஒரு மாறுதல் வேற்றுமைனா ஆப்போசிட், நன்மை மட்டும் தான் கொடுப்பார், நன்மை மட்டும் தான் செய்ய தெரியும், தீமை என்னன்னு தெரியும், பட் தீமை செய்ய மாட்டாரு. அதுக்குதான் அங்க சாத்தா இருக்கான். தீமை செய்யறது யாரு? சாத்தான். சோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே ஏன் இதை எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கேன். We shouldn't dare to say, Lord, why did you do this to me? நம்ம அந்த மாதிரி கேட்டிருக்கோமா வாழ்க்கையில சில டைம்? எனக்கே ஆண்டவரே ஏன் எனக்கு ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்போம். ஏன் நம்ம கடவுளோட பெரிய ஆள் ஆயிட்டோமா, எனக்கே அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பெரிய ஆள் மாதிரி காண்பிச்சுக்கிறீங்க. Lord, there should be something wrong on my side, Lord. I don't know what's gone wrong. நான் சரி பண்ணணுமே, வா எனக்கு உதவி செய்யுங்க. This is how தாழ்மையா நம்ம போகும்போது கர்த்தர் நம்ம உயர்த்தி எடுப்பார். நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்க என்ன எனக்கு இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஆண்டவரிடத்துல கேட்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை மாத்திரம் தான் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் எல்லாத்துல இருந்தும் நம்மள வெளியில கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிசாசு வந்து 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையில அலோ பண்ணுவான். 1 கவலை, 1 பயம், 1 சந்தேகம். கவலை, பயம், சந்தேகம், இது 3 இன்டர்கனெக்டடா இருக்கும். நிறைய பேர் கவலைப்படுவீங்க, பெண்கள் அதுவும். விமன் ஃபோக் வெரி மென்ட் ஒன்லி ஃபார் வரிஸ். ரொம்ப கவலைப்படுறது பெண்கள் தான், ஆண்களை காட்டிலும் பெண்கள் ரொம்ப அதிகமா கவலைப்படுவீங்க. பட் வாட் இஸ் த ரிப்போர்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ்? யூ நோ டாக்டர்ஸ் சே ரொம்ப கவலைப்படுறவங்க பயங்கரமான ஒரு நோய் வரும் இருக்காங்க. தட் இஸ் கால்ட் கேன்சர். தே ஹவ் ஃபவுண்ட் இட் தட் மோர் அண்ட் மோர் வி வரி, அந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு கில் பண்ணியிருந்தான். நம்ம கிட்ட இருக்கிற லைவ் செல்ஸ், நல்ல செல்ஸ் எல்லாம் அது கில் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம வந்து வரி பண்ணக்கூடாது. காட் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:6-7 சொல்லியிருக்காரு அழகா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், தட் மீன்ஸ் நாட் ஈவன் ஃபார் அ ஸ்மால் திங் யூ ஷுட் வரி, ஷுட் நாட் பி ஆன்ஷியஸ் ஆஃப் எனி திங், பட் வித் தேங்க்ஸ் கிவிங், ஆனா நன்றியோடு அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஊரெல்லாம் சொல்லிடுவோம், உலகமெல்லாம் சொல்லுவோம், அவர்கிட்ட சொல்றத விட்டுருவோம். So there are certain things which we don't go according to the norms of God. நம்மளோட ஆண்டவர் கொடுக்கிற சில ரூல்ஸை வந்து நம்ம மதிக்காம அதை பிரேக் பண்ணிட்டு இருக்கனால தான் பீப்புள் சஃபர். ஒரு நாள் ரெனால்ட் பொங்கே கிட்ட இது மீடியா பீப்புள் வந்து கேட்டாங்களாம், சார் கேன் பி ஜஸ்ட் இன்டர்வியூ யூ ஃபார் சம் டைம்? ஓகேன்னு சொல்லிட்டாராம். சொன்னாரா, சார் நீங்க சொல்றீங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்துட்டு தே வில் ஹாவ் அ ரியலி ஹாப்பி லைஃப், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு சமாதானமா இருப்பாங்க, இப்படி நீங்க சொல்றீங்க. பட் இங்க முன்னாடி இருக்கவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு முடியல, எனக்கு பயங்கர கடன் தொலைல நான் சிக்கியிருக்கேன், நான் வெளியில வர முடியாம தவிக்கிறேன், எல்லாமே வந்து நெகட்டிவாவே சொல்றாங்களே இங்க உட்கார்ந்துருக்கவங்க. அப்ப நீங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதே, இது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நான் சொல்ற கிறிஸ்டியன்ஸ் வேற, அங்க வந்து உட்கார்ந்துருக்கவங்க வேற அப்படின்னு சொன்னாராம். என்ன சார் சொல்றீங்க, அதே கிறிஸ்டியன்ஸ் தான் சார் அங்க இருக்காங்க, நான் சொல்ற கிறிஸ்டியன்ஸ் இதன்படி நடக்கிறவங்க தான், நான் சொல்ற கிறிஸ்டியன்ஸ் இதன்படி நடக்கிறவங்க செழிப்பா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க செஞ்சு 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 அவங்களோட பிளான்ஸ், அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட கேட்காம அவங்களா செய்யும்போது அடி மேலாடி வெளியில வரவே முடியல. அப்படி உள்ள சோகமான நிலைமையில கிறிஸ்தவங்க இருக்கிறது கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துது. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அவர் சொன்ன வார்த்தையை முத கீழ்படியணும். நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்கலன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு கீழ்படியலன்னா ஆண்டவரும் கஷ்டப்படுறாரு.
அது நிமித்தம் நம்மளும் கஷ்டப்படுறோம். கடைசியில சந்தோஷமா இருக்கிறது யாருன்னா அந்த சாத்தான். அந்த சாத்தானுக்கு இன்னைக்கு ஒரு ஆக்கு வைக்கிறதுக்கு தான் நம்மளாம் வந்திருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவனுக்கு இன்னைக்கு இருக்கு ஆக்கு. நீங்க அதனால எல்லாம் தைரியப்பட்டு இருங்க. நீங்க எப்படி தைரியப்படணும்னா, நான் இயேசுவோட பிள்ளை சொல்லிக்கோங்க. நான் இயேசுவோட பிள்ளை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் சந்தோஷமா எப்போதும் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி சில faith confessions we are expected to do, make some faith confessions. நம்ம சொல்லணும், நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன், நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் தைரியமா இருப்பேன், நான் நம்பிக்கையோட இருப்பேன், என்னோட இயேசு இப்போது இருக்கிறாரு அப்படின்னு சில காலையில எந்திரிச்சோம்னா சில காரியங்களை நம்மளுக்கே சொல்லி அந்த அந்த மூலக்குள்ள இருக்கிற அந்த அன்வான்ட் ஸ்டாஃப் எடுத்து போட்டு இந்த மாதிரி கடவுளோட காரியங்களை நம்ம உட்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகமா கவலைப்படுறவங்களுக்கு கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க, அதிகமா பயப்படுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க, அதிகமா சந்தேகப்படுறவங்களுக்கு மென்டல் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பயங்கரமான வியாதிகள் எல்லாம் அப்படி எச்சில் இருக்கு. அந்த எச்சுக்கு நம்ம போயிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, மாறிடணும். ஸோ இன்னைக்கு உங்களை ஆண்டவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னா, வித் அ பர்பஸ் யூ நாட் கம் ஹியர் ஜஸ்ட் பிகாஸ் சம்படி கால்ட் யூ. ஷுவர், யாரோ கூப்பிட்டாங்க, அழுத்தி அழுத்தி கூப்பிட்டாங்க, வாவான்னு கூப்பிட்டாங்க, எல்லாம் ஒரு காரணத்துக்கு. உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் சால்வ் பண்ணதா அவங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலீவ் 100% தட் ஜீசஸ் அலோன் கேன் டு எனிதிங் இன் யுவர் லைஃப், எனிதிங் குட் இன் யுவர் லைஃப், இட்ஸ் ஒன்லி ஜீசஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, நம்ம லூக்கா 10:19 இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிய வேண்டிய ஒரு வசனம். எங்களோட ஆன்லைன் குரூப்ல இப்ப நாங்க எவ்ரி டே மெமரைசிங்க்கு ஒன்னொன்னு கொடுப்போம். மெமரைசிங் சின்ன வேர்ஸ் தான், சின்ன வேர்ஸ் மெமரைஸ் பண்ணி ஆடியோல அனுப்புவாங்க, திருப்பி போன்லயே வரும். அப்படி 80 பேர் எங்க ஆன்லைன் மினிஸ்ட்ரியில இருந்தா கூட 10-15 பேர்கிட்ட இருந்து தான் வரும். அப்ப நான் சொல்லுவேன், நீங்க வேர்சஸ உள்ளத்துக்குள்ள கொண்டு போக போக தான் அது கிரியை செய்யும். உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னா யூ மஸ்ட் ஹேவ் வேர்ட் ஆஃப் காட் இன்சைட் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட். நீங்க வந்து அதை உண்ணணும், அதை உள்ள சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். ஹல்லேலூயா. அனுக்கா 10:19 வாசிங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், வராது. ஒதறி போட்டுட்டு அதே கை, தட் சேம் வலது கையில எல்லாருக்கும் ஹீலிங் பிரேயர் பண்ணி எல்லாரையும் ஹீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜஸ்ட் இமேஜின் வாட் ரியலி ஹேப்பன்ஸ் when you are a God's child. Nothing will hurt you. எதுமே ஒரு பாம்பு கடிச்சா கூட அது கஷ்டப்படுத்தாது. ஒரு நாளைக்கு எங்களோட பிரேயர் மீட்டிங்க்கு வர ஒரு 7 குடும்பம், அவங்க வந்து வீட்டுக்கு போன பிறகுதான் சாப்பிடுவாங்க. ஈவினிங் ப்ரேயர் மீட்டிங்ஸ் தான் அது. சின்ன பிள்ளைங்க போனோடனே சாப்பிட்டுருவாங்க. தட் பர்டிகுலர் டே தே ஹேட் ஈட்டன் ஃபுட் அண்ட் த மதர் கேம் ரன்னிங். ஏன்னா அந்த அவங்க வந்து ஒரு ஒரு ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்கு ஒரு மருந்துகள் உண்டாக்குற ஒரு கம்பெனியில் த மதர் இஸ் ஒர்க்கிங். அண்ட் தட் பர்டிகுலர் டே ஷி வாஸ் மேக்கிங் சம்திங் பாய்சனஸ் மெடிசன். அது வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடவே கூடாது. பட் அவங்க வேற பாத்திரம் இல்லாமல் தன்னோட வீட்டில் சமைக்கிற பாத்திரத்தை ஒன்று கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை கொண்டாந்து கழுவி வைக்காம ஷி அகெயின் ரேன் பேக் டு கம்பெனி. த மதர் குக்ட் ஃபுட்
in that same patram which was mixed with some dangerous stuff. Pathina kadaisla the pillinga saaptaanga and the maga odi varudhu amma endha paathrathula ma samachinga indha paathrathula yen ipdi padavadan kathra amma idhula vesham irukuma pillinga rendu perum thoongraanga ஐயோ தட்டி எழுப்பு தட்டி எழுப்பி பார்த்தா ரெண்டு பிள்ளைங்களும் முழிச்சிருச்சு. God saved the children. Hallelujah. அதுக்கு ஒரு poison இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல சோறு சாப்பிட்ட பிறகும் கூட the poison never did any harm to them. அதே மாதிரி தான் இங்க போட்டிருப்பாருங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing can hurt you if you believe 100% எனக்கு ஏசு இருக்கிறாரு போறோம் அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பாம்பு கடிச்சா கூட தைரியமா இருக்கலாம். You can be happy. Anything happening in my life, it's for good. It's for good. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆக இதுல முக்கியமான பகுதி அந்த நடுவுல இருக்கிறது. சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்ருக்கு எப்படி உள்ள வல்லமை இருக்குதா? சகல வல்லமை. சத்ரு இஸ் சேட்டன். சேட்டன் ஹஸ் காட் சகல வல்லமை. எல்லா வல்லமையும் அவனுக்கு இருக்கு. ஆனா அதை மேற்கொள்றதுக்கு யார் அவர் வச்சிருக்காரு? நம்மளை வச்சிருக்காரு. உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறாரு? அதிகாரம், அத்தாரிட்டி. ஹி ஹேஸ் பவர், வி ஹேவ் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி அஸ் சில்ட்ரன் ஆஃப் காட். இந்த சில்ட்ரன் ஆஃப் காட் அதான் வந்தோடனே நான் சொன்னேன், நீங்க வந்து இயேசுவுடைய பிள்ளைகளா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்க அத்தாரிட்டி என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து மேற்கொள்ள முடியும். எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க மேற்கொள்ற அளவுக்கு you can be an overcomer, you can become a victorious person only if you know who you are and what type of authority you have with you. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அத்தாரிட்டி நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல, அந்த அத்தாரிட்டியை வச்சு நீ பிசாசோட வல்லமை எல்லாத்தையும் ஒண்ணுலாம் ஆக்கிடலாம், தூசி ஆக்கிடலாம். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை எல்லாம் இன்னைக்கே போயிடும். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, இன்னைக்கே உங்க பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா உங்க அத்தாரிட்டி இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. அது பிசாசுடைய சகல வல்லமையை காட்டிலும் அதிக பவர்ஃபுல்லானது. ஹல்லேலூயா. Several times powerful. I have authority. I am a child of God. ஒன்றுட நான் ஒரு பிசாஸ் வரட்டேன், அந்த ஆள் இவ்வளோ உயரமா இருக்கும், நான் இத்தினுண்டா இருக்கேன், எப்படி நான் விரட்டுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மண்டையில. டக்குன்னு முட்டி போட வச்சுட்டாரு பாருங்க ஆண்டவர். முட்டி போட்டுட்டு இவ்வளவு குட்டி ஆயிட்டாரு அவரு. அப்புறம் விரட்டணும் சொல்லி ஏசு என்ன அப்போ சாத்தானே அப்படின்னு விரட்டினா அது இங்கிலீஷ்ல பேசுது, ஐ வில் நாட் கோ அப்படிங்குது. எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அது தெரியுது பாருங்க எப்படி ஒரு. அதுக்கப்புறம் சொன்னேன் ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொன்னா, நான் போக மாட்டேன், நீ யார் அப்படின்னு கேட்டுச்சு. நான் என் நெத்தியில பாரு என்ன எழுதிருக்கு, நமக்கு ஒண்ணும் தெரியாது. இயேசுவின் நாமம், நான் இயேசுவோட புள்ளன்னு எழுதிருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே நடுங்குது. That Satan, I could feel, it's a hefty man. He's shaking. இப்படி நான் ஒன்னு சொல்லல, நீ யாருன்னு என்ன கேட்டுச்சு, நான் ஆண்டவரோட புள்ளன்னு சொன்னேன். நெத்தியில எழுதியிருக்கு பாரு, நான் ஆண்டவரோட புள்ளன் மட்டும் தான் சொன்னேன். அந்த சாத்தான் நடக்குது. These are all new experiences when I first started casting the devils. திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுல போனா எப்படி ஒன்னு ஆடிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன அந்த விரட்டிட்டுல நம்ம வீட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும், நம்ம சும்மா நெக்ஸ்ட் டே பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட முடியுமா? As minister of God, I have the power, I have authority with me and I need to chase that devil out. பண்ணிட்டு தான் வெளியில வரணும். பட் டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஆளு உன்னோட பிசாசு ஓடி போயிடுச்சு. ஹல்லேலூயா. சோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. நினைக்க வேணாம் பிசாசு ரெண்டு கொம்பு வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு வருவான், அந்த கழுத்தை நெரிக்க போறான், கொல்ல போறான் அப்படிலாம் நம்ம பயப்படவே வேணாம். இன் நீ நாட் ஃபியர் அட் ஆல். இஸ் நத்திங். ஆண்ட்ரூ வொபாக்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட புக்கை நான் வாசிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, சேட்டனை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா,
God, God வந்து அவனை ரொம்ப நல்ல ஒரு ஏஞ்சலா உருவாக்குனாரு. He had a really bad intention. அதனால அவன் வந்து கீழே போயிட்டான். இப்போ ஆண்ட்ரூ உமக்கு என்ன சொல்றாரு, சரி நாய்க்கு கூட கொஞ்சம் மதிப்பு கொடுக்கலாம், கடவுள் படைச்சிட்டார்ல, சரி இந்த தூசி ஏன்னா மண்ணில இருந்து தூசில இருந்தா நம்மள உருவாக்கியிருக்காரு, நம்ம மறுபடியும் தூசியா போறோம், அந்த தூசிக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கலாம், உனக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. உனக்கு கொடுக்க முடியாது. நீ யாரு? நீ சாத்தான். நீ கர்த்தருக்கு விரோதமா எழுப்புறவன். உனக்கு ஒரு இம்மி கூட எங்க வாழ்க்கையில இடம் கொடுக்க மாட்டோம். நிக்கணும். That is how we should stand. That is our stand. தூக்கிட்டாலே நடுவான். இந்த மாதிரி காரியங்களை நாம உண்மையிலே உட்கொள்ளணும். I have authority. இனி நான் வாழ்க்கையில விடவே மாட்டேன். எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் இன்னையோட முடிஞ்சு அப்படின்னு இப்பவே நீங்க மனசுல ஒரு குட்டி குட்டி பிரேயர் நீங்க மனசுல சொன்ன அளவுரே பிரச்சனைகளோட நான் வீட்டு திருப்பி இங்க இருந்து போக மாட்டேன். இந்த பிரச்சனை எனக்கு தல தூக்கு. நான் பெரிய பிரச்சனையா இருக்கேன் வாழ்க்கையில. என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, உங்க பிரச்சனை. பட் ஆல் ஆஃப் யூ ஹேவ் சம் பிரச்சனையோ அதாவது. ஆனா அதுல இருந்து தீர்வு காணும்படிக்கு கர்த்தர் இந்த நாள்ல விட்டுமிக்கும்படி வந்திருக்கிறார். அவர் சொல்றார் தொண்ணூத்தோராம் சங்கீதம் 10வது வசனத்துல, நீ என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன். மேல் வாஞ்சியா இருக்கிற, தேடுற, பைபிள் வாசிக்கிற, ஜெபிக்கிற, மீட்டிங்ஸ் ஓடுற, வாஞ்சிய காண்பிக்கிற, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. If he says now உன்னை விடுவிப்பேன், அவர் நிச்சயமா விடுவிப்பார். ஹல்லேலூயா. He is a true God. Hallelujah. Hallelujah. He is faithful. அவர் நிச்சயமா சொன்னதை செய்வார். ஆமென். ஆமென். நம்ம ஸ்டாண்ட்ல இருக்கோமான்னு அவர் பாக்குறாரு. நம்ம விசுவாசிச்சு இப்பவே ஐ ஃபீல் உங்க விசுவாசம் அப்படி படுத்து கிடந்தது இப்படி எந்திருக்குது. இப்ப உங்க விசுவாசம் எங்க இருக்குன்னு தெரியாது. பட் தென் இட் இஸ் க்ரோயிங் அப். இந்த மீட்டிங் முடிவுல உங்க விசுவாசத்தினால நீங்க பிச்சு கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிசாசுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த அதிகாரம் வல்லமை உள்ளது. அதிகாதிக வல்லமை உள்ளது. So we have to fight. ஆண்டவர் என்ன சொல்றாரு? You resist the devil and he will flee. Resist பண்ணணும். Resist பண்ணணும். இயேசுவின் நாமத்துல போ. பைபிள்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட மட்டும் பேசக்கூடாது, பிசாசு கிட்டயும் பேசணும். ஏ பிசாசு உன் கையெடு, என்ன என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஓடிப்போம் அப்படி சொல்லி நம்ம அவங்கிட்டயும் சில காரியங்களை பேச வேண்டி இருக்கு. We have to be strong and we should say certain things in a very strong way. இப்போ ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒல்லியா இருக்கிறாரு, ஆனா அவர் கையில வந்து ஒரு அத்தாரிட்டி என்ன இருக்கு, ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல ஸ்டாப் போர்டு இருக்கு, ஒரு போர்டு வச்சிருப்பாரு பாருங்க. பெரிய ஒரு அமினிஷன்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய ட்ரக் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரோட்ல பெரிய ட்ரக், 50 மேன் பெருசா ஓட்டிட்டு வராரு. டபுள் டெக்கர் மாதிரி இருக்கு அந்த ட்ரக்கை இழுத்துட்டு வராரு. பட் இந்த ஒல்லி மனுஷன் ஸ்டாப் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரிய ட்ரக்கு, இவ்வளோ அமினிஷன் இருக்கு, அவன் நிறுத்தியே ஆகணும். கரெக்டா இல்லையா? அது மாதிரிதான் நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம். ஆண்டவரே என்னால எப்படி ஆண்டவரே, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க அத்தாரிட்டிய யூஸ் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்ககிட்ட இருக்க அத்தாரிட்டிய நீங்க சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அவனுக்கு ஒரு இம்மி கூட வர முடியாது அதுக்கு மேல. நான் ஒரு நாளைக்கு இந்த ஒரு வசனம் எனக்கு கிடைச்சிச்சு. சகரியா 2:5 அந்த வசனத்துல கர்த்தர் வந்து நமக்கு அக்னி மதிலா இருப்பாரு அப்படின்னு. சோ ஐ ஸ்டார்டட் மெடிடேட்டிங். அக்னி மதில்னா என்ன? மதில்னா என்ன? இது வந்து சுவர். நம்ம கிட்ட இருக்க காம்பவுண்ட் வாலல நம்ம சுவர்னு சொல்லுவோம். ஆனா மதில் சொன்னா இட் இஸ் கோயிங் ஹையர், லைக் அ ஃபோர்ட், ஃபோர்ட்ரஸ் மாதிரி. அப்ப நம்ம வீட்டை விட பெருசா சுத்தி வர அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபயர். முதியெல்லாம் நான் வந்துட்டு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி போறேன் ஊழியத்துக்குன்னு சொன்னா ஒரு லேடியை படுக்க வைப்பேன், 100 ரூபாய் டெய்லி கொடுப்பேன், இல்ல ஒரு என்னத்தையான ஒண்ணு செஞ்சு யாராச்சும் வீட்டுல காவல் காக்கறது வச்சுட்டு போவேன். பட் தென் ஒன் டே ஐ தாட், வாட் ஆம் ஐ டூயிங் லைக் எவ்ரிபடி எல்ஸ், வாட்ச்மேனையும் வாட்ச் டாகையும் இந்த குர்காக்கு காசு கொடுத்து நீ எங்க வீட்டுக்கு நல்லா காவல்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு. God is a big God. He says, அக்கினி மதிலா நான் இருப்பேன்னு சொல்றவரை நம்ம நம்பாம இவனுக்கெல்லாம் காசு கொடுத்து
பணத்துக்கு நஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம். நோ மணி டு கோ கோ டு எனிபடி நவ். அக்னி மதிலாகி ஆண்டவரே என் வீட்டை நீங்க பாத்துக்குவீங்கப்பா, ஒரு பின்னு கூட தொலையாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென் போயிட்டு வரேன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். எத்தனையோ வர இப்ப போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். Not a single penny is out of my house. Hallelujah. God is safeguarding. அவர் சொன்ன மாதிரி செய்றாரு, எல்லாமே செய்றாரு. இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம சொல்லணும். வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம prayers எல்லாமே should be word of God, because word of God has power. Hallelujah. Hallelujah. நம்ம word of God க்கு போலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 4:12 எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஏன் யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவருடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஜீவனும் வல்லமையும் எதுல இருக்குன்னா, only in the word of God. நம்ம நிறைய டைம் நம்ம சொல்றோம்ல, ஏன் வந்து நான் இவ்வளவு ஜபம் பண்ணியும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம நம்மளோட வார்த்தையுமே யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கோம். The one fine day I went to God and I asked him, ஆண்டவரே எப்படிப்பட்ட ஜபம் செஞ்சீங்க, செஞ்சோனா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்க சொல்றீங்க 1 Corinthians 9:9 நினைக்கிறேன். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்டவைகளை அவர் நமக்குன்னு வச்சிருக்காரு. Eyes have not seen what God has prepared for it, for us, for his people. அப்ப அப்படி உள்ள அற்புதமான காரியங்கள் எங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னா, எங்க கண்கள் திறக்கப்படணும், காதுகள் திறக்கப்படணும், இதயத்துல தோன்றணும். லார்ட் யூ டூ சம்திங் சொல்லி வசனத்தை சொல்லி சொல்லி ப்ரே பண்ணும் பொழுது கர்த்தர் கிருபையா செய்தார். கர்த்தர் கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன எப்படி நான் வந்து ஜபிச்சா எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைக்கும். So he spoke through Hebrews chapter 10 verse 23. Hebrews chapter 23 ல என்ன இருக்குன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. நம்ம வந்து வாக்க நல்லா உறுதியா பற்றி கொள்ளணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர், somebody said there are more than 3000 promises in this Bible. More than 3000. 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னா, அதை எல்லாத்தையும் ஆண்டவர் நிச்சயமா செய்வார். அதுல உறுதியா இருக்கீங்களா? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். அதுல சொன்ன செய்வாரா இல்லையா? நிச்சயமா செய்வார். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த வாக்கு தத்தங்களை தான் பிடிச்சுக்கிடணும். சோ நான் என்னோட கேள்விக்கு தேர் வாஸ் ஆன்சர். நான் கேட்டேன், எப்படிப்பட்ட ஜபம் பண்ணா எனக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் சொன்னப்ப இந்த வசனத்தை சொன்னாருன்னா, வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தட், ஆண்டவரோட வசனத்தை சொல்லி தான் ப்ரே பண்ணணும். பிகாஸ் வென் ஐ மெடிடேட்டட் ஆன் த வேர்ட், காட் ப்ரூவ்ட் இட் தட் வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் ஜஸ்ட் ரொம்ப ஒரு பேசிக் ப்ரேயர்ஸ். It never, sometimes never goes beyond the roof. நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி, கூரைக்கு மேல போகாது இந்த ஜபம்லாம். அது மாதிரி நிறைய பேருக்கு போகாம இருக்கு. ஏன்னா some prayers, they think they are prayers, but there are only complaints. They are only complaints. Forever we complain about a person, அது prayerே கிடையாது. So what is prayer? அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரோட வார்த்தையில தான் ஜீவனும் வல்லமையும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம் எபிரேயர் 4:12. ஜீவனும் வல்லமையும் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம ஜபமா மாத்தணும். அதுதான் நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையவே நம்ம ஜபமா மாத்த முடியுமா? தாராளமா மாத்தலாம். நிறைய வசனங்கள் அதுக்கேத்த மாதிரி கொண்டாந்துருக்கேன். என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வசனம், அந்த வசனத்தையே நீங்க ஜபமா மாத்திரணும். இட்ஸ் a very very small small prayers, not very big long prayers, not necessary, குட்டி prayers. ஓகே, 1 minute prayer. ஓகே, உள்ளத்துல நினைச்சீங்கனாலே it becomes a prayer, because it is God's word. Hallelujah. நம்மளோட வார்த்தையில ஒரு உப்பும் இல்ல, சப்பும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
ஆனா தேவனுடைய வார்த்தையில தான் என்ன இருக்கு, ஜீவனும் ஆவியும் இருக்கு. அந்த வசனத்தை நம்ம வார்த்தையினால நம்ம வாயினால நம்ம சொல்லும் பொழுதே அது நடக்கும். மார்க்கு 11 அதிகாரம் வசனம் 22-23 வாசிங்க. மார்க்கு 11 அதிகாரம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த. மார்க்கு 11 சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அப்ப பாருங்க, சந்தேகப்படாமல் சொல்லணும், சொல்றதுதான் நம்ம ஜெபம். சந்தேகப்படாம ஆண்டவர் இதை செய்வாரு எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு நீங்க சந்தேகப்படாம ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது, சந்தேகப்படாம சொல்லி ஜெபம் பண்ணும்போது அது நிச்சயமா நடக்கும்னு இயேசு ஆண்டவர் தான் இந்த இடத்துல சொல்றாரு. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் ஹெல்பிங் அஸ், டீச்சிங் அஸ் ஹவ் டு ப்ரே. ஆண்டவர் சொல்லி கொடுக்கறது அப்படியே நம்ம கப்புன்னு புடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்தடுத்து செய்யற ப்ரேயர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே கேட்கப்படும். ஃபாஸ்டா ஆன்சர்ஸ் ஆர் கமிங் சோ ஃபாஸ்ட். ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ திருப்பி பார்க்கலாம், இந்த சத்ரு எப்படி போராடி எப்படி என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கலாம். யோபுடைய சரித்திரத்தை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். யோபு சரித்திரத்துல யோபு 1 அதிகாரம் வாசிங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நல்லா தெரியும், யோபு வந்து வாஸ் வெரி ரிச் மேன், பெரிய செல்வ சீமான். அவர் அவர்கிட்ட இருந்தது மாதிரி வேற யாருக்கும் இல்ல, அவ்வளவு தூரம் இவர் வெரி வெரி ரிச் காய். ஆனா 7 வசனத்துல இருந்து 12 வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையே ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் நீ தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இவர் வந்து, யோபு வந்து இஸ் எ வெரி வெரி குட் மேன். அவர் வந்து ஆண்டவரே சர்டிஃபை பண்றாரு. அவர் சொல்றாரு 8 வசனத்துல, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவரமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. நாட் அ சிங்கிள் பர்சன் யூ கேன் கம்பேர் வித் ஜோப். அப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்கும் பொழுது சாத்தான் பாருங்க, இவரை பத்தி கொஞ்சம் நல்லா ஒரு சர்டிஃபை பண்ண உடனே எரிச்சல் வந்துருது. ஐ வில் சீ டு இட் தட் ஜோப் ஃபால்ஸ். அதுதான் அவன் வந்து உடனே சாத்தான் வந்து அதை நினைக்கிறான். இந்த மாதிரி நினைச்சு he starts playing in the life of Job. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 வசனத்துல ஆண்டவரை பத்தி எப்படி அவனே சொல்றான், நீங்க வந்து வேலி அணைச்சிருக்கீங்க, அக்னி மதிலா இருக்கிறீங்க, வேலி போட்டு அவனை நல்லா பாதுகாத்து வச்சிருக்கீங்க, எல்லாம் சம்பத்து எல்லாமே கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால அவன் இப்படித்தான் இருப்பான். சன்மார்க்கனா உத்தமனா தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாதவனா இருப்பான். ஆனா இதையெல்லாம் எடுத்து விடுங்க, அவன் உங்களை தூஷிப்பான். வாட் அன் ஈவில் மேக்கினேஷன். எப்படி உள்ள ஒரு பொல்லாத பிளான கொடுக்குறா பாருங்க கடவுள்கிட்டயே. இந்த சாத்தான் கடவுள் என்ன சொல்றாரு, அவருக்கு நல்லா தெரியும் அவன் ஏன் பிள்ளை, அவன் என்னை தூஷிக்க மாட்டான், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, அவனை மற்ற நீ தொடாத, உன் கையை நீட்டாதனா டோன்ட் கில் ஹிம். சோ இப்ப சத்ருவாகிய சாத்தான் தான் நம்ம வாழ்க்கையில தீம
கொண்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கணும். ஆண்டவர் எல்லாம் வேலியடைத்து பாதுகாக்கிறவர் நம்ம தெய்வம். பிரச்சனை சத்துரு போராட்டம்னு வர்றது உண்மை. ஆவிக்குரிய போராட்டம் உண்டு, நம்ம வாழ்க்கையில உண்டு, அது உண்மை. ஏன்னா சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைகிறான், ரோடு ரோடா வகை தேடுறான். இந்த தெருவுல போகும்போது இப்ப பெல் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடக்குது, அவனால இங்க வர முடியாது. பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் டிவி சினிமால பாத்துக்கிட்டு இருக்குன்னா உள்ள உள்ள நுழைஞ்சிருவான். அங்க போய் என்ன தேவையான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுவான். சோ கிறிஸ்தவர்களை தான் அவன் வந்து அவன் மேல நோக்கமா இருக்கும். எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரை நெருங்கி நெருங்கி வர்றோமோ அவ்வளவு அவ்வளவு சோதனைகளும் பெருகிட்டு தான் வரும். ஆனாலும் நமக்கு அதிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. அதிகாரத்தை வச்சுதான் நம்ம சோதனைகளை எல்லாத்தையும் விரட்டணும். நம்ம வீட்டுல என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் விரட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு இது, அதிகாரம், விசுவாசம் இருக்கணும் ஆண்டவர் மேல. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி செய்வீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன செய்யணும் நீங்க சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். உங்க வசனத்தையே நான் வந்து வார்த்தையா சொல்றேன், ஒரு ஜபமா சொல்றேன், அப்ப வந்து அது நடக்கும். ஏன்னா அதுதான் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமையுமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த சாத்தா வந்து என்ன செய்யறான், இரண்டாம் அதிகாரத்துல வசனம் 7-8 பாத்தீங்கன்னா, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சங்களை மட்டும் கொடிய பருக்கள் இல்லாத அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். முந்தின நாள் வரைக்கும் he had so much of riches, he was hale and healthy, 10 daughters and sons. குடும்பம் அவ்வளவு ஒரு செழிப்பா சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பம், இந்த சாத்தான் நுழைஞ்சா பாருங்க எல்லாம் போச்சு. ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க செத்துட்டாங்க. அவனோட ஆடுகள் மாடுகள், ஏன்னா அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மாடை வச்சுதான் அவங்க எவ்வளவு ரிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணக்கு போடுவாங்க. சோ எத்தனை ஒட்டகங்கள் எல்லாமே இருக்கு. யோபு 1, 2, 3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை ஆடுகள், எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தாங்க, எவ்வளவு பெரிய ரிச் மேனுங்கிறத போட்டிருக்கு. எல்லாமே போச்சு ஒரே நாள்ல. ஒரு லைட்னிங் வந்துச்சு, அங்க பார்த்தா எல்லாரும் செத்து போயிட்டாங்க. வீடு அப்படியே கொலாப்ஸ் ஆகி அவனோட பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க. And then, what is Job doing now? அவன் உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், பெரிய பெரிய கொப்பளங்களான பருக்கள், அதுல இருந்து என்னென்ன வருமோ தெரியாது. அப்படி உள்ள வேதனை தரக்கூடிய நிலைமையில அவன் தள்ளப்பட்டான். சாத்தானாலதான் இதை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில யோபு மாதிரி பிரச்சனை இருக்கா? யோபு மாதிரி கஷ்டப்படுறீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா இங்க? நோ. ஏன்? நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அப்பப்ப ஜெபம் பண்ணி, அப்பப்ப பைபிள் வாசிச்சு, அப்பப்ப சர்ச்சுக்கு போய், அப்பப்ப எல்லாம் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டனால அவனை நெருங்க விடாத படிக்க, உங்களை நெருங்க விடாத படிக்க கடவுள் தட போட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இயேசுதான் நம்மளை காத்துட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரு நிமிஷம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு. பட் God was, இந்த யோபு புஸ்தகம் நம்ம பைபிள்ல ஏன் இருக்குன்னா, நம்ம யோபு மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள வந்தாலும் நம்ம கலங்க கூடாது, பயப்படக்கூடாது. யோபு என்ன பண்ணாரு அதுக்குதான் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வம்ங்கிறது நீங்க தெரியும். சோதனை எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 1 Corinthians 10:13 வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. 1 Corinthians 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியும் போக்கையும் உண்டாக்குவார். ஆமே. See, such a good God. அவர் என்ன செய்யறார்னா, சோதனை வருது, ஆனா அவர் உண்மையுள்ளவரா பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. அந்த யோபு கஷ்டப்படுறத அவரால் தாங்க முடியல. பட் எனிஹோ அவர் தாக்கு பிடிக்கிறாரு. ஏன்னா யோபு வந்துட்டு பாவமே செய்யல, ரொம்ப ரொம்ப ஆண்டவரை பத்தி ரொம்ப ஓப்போன்னு சொல்லி ஒண்ணுமே பேசல, பாவம் செய்யல. நாவினால கடைசியில 42 அதிகாரத்துலதான் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹம்பிளா வர்றாரு. இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, இப்படி சோதனைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, இப்ப நம்மளை வச்சு பார்ப்போம், சோதனைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, ஒண்ணு வந்து நம்ம தாங்கி கொள்ற அளவுக்கு நமக்கு என்ன கொடுப்பாரு, பலத்தையும் சத்துவத்தையும் கொடுப்பாரு.
there is a period when we have to go through it and the prachane kulla nama poi da aaganum adu adu ivlo da idhukku mela enoda pilla yobu ala thaangikka mudiyadhu nu avaru theriyum appo da avaru enna seiraaru தப்பித்து கொள்றதுக்கான வழிய கொடுக்கிறார். தப்பித்து கொள்ற வழி யோபுக்கு என்ன கொடுத்தாரு? நீ ஜெபம் பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா பேசிக்கிட்டாங்க, எனிமி மாதிரி உன்கிட்ட பேசினாங்க, நீ என்னமோ பாவம் பண்ணிட்ட, இல்லாட்டி இப்படி ஆகாது அப்படின்னு. யோபுவை பத்தி மாத்திரம் இல்ல, கடவுளையும் வீணான வார்த்தையினால அவங்க பேசியிருக்காங்க. ஸோ த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜோப் actually became enemies of God himself. 42வது அதிகாரத்துக்கு திரும்புவோம். எப்படி பாருங்க, யோபோடைய வாழ்க்கையில இந்த மூன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. 7வது வசனம் 42:7, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் தக்க தேமானியனான எலிபாசை நோக்கி, உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, நிதானமாய் யோபு பேசியிருக்காரு, பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிதானம் இல்லாமல் ஆண்டவரையே குற்றப்படுத்தி, ஆண்டவரை வேதனைப்படுத்தி, ஆண்டவரை சிறுமைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அப்ப இப்படி உள்ள மூணு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோபு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோபம் பண்ணு, அவங்கள பிளஸ் பண்ணணும்னா, அவங்களுக்கு ரிப்பென்டன்ஸ் வேணும்னு சொன்னா, நீ மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு யோபு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ண உடனேயே சிறையிருப்பு மாறிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழி. ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு, சில பிளான்ஸ் கொடுப்பாரு. இந்த இந்த இதுல செய்யாத, இந்த இந்த மனுஷன் கிட்ட போகாதன்னு சொல்வாரு. நம்ம மீட்டிங்ல இருக்கிற ஒரு தாய் வந்துட்டு ஒரு தங்கத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய மகன்கிட்ட ஆண்டவர் போக சொல்லியிருக்காரு, கிளியரா பேசியிருக்காரு. She is an illiterate woman, poor lady, she has come to our meeting today, she is seated here. அவங்க சொல்றாங்க, நான் அங்க போகாம வேற இடத்துல போனேன், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நான் போகல, அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன். God will talk to us, we should be able to have a ear open to him. நம்ம வந்து ஆண்டவர் பேசுறதுக்கு இடமே கொடுக்கல. சில டைம் ஆண்டவர் என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், வசனம் சொன்னாருன்னு சொன்னா, நீ பேன் பாப்பாங்க, ஏன் இப்படி பேன் பாக்குறீங்கன்னா அப்படின்லாம் பேசுவாரா? இதுல வசனம் சொல்லுவாரா? அது எப்படி உனக்கு மாதிரி சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. ஐயா, எனக்கு சொன்னதுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல நெருங்கி வரும்பொழுது நிச்சயமா அவர் பேசுறது நமக்கு காதல விழும், நிச்சயமா சொல்வாரு, நிச்சயமா கேட்பாரு. அவர் நம்மளே தான் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்ப இந்த 1 Corinthians 10:13 நம்ம பார்த்துக்கிட்டது, சோதனையில இருந்து நம்மள மீட்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சோதனைகள் வந்து ஜெயிக்கும்படிக்கு நமக்கு சத்துவத்தையும் கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு. திராணிக்கு மேல நம்ம சோதிக்கப்படுகிற அந்த டைம்ல அவர் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We have a very beautiful God, we have a loving God. அவர் நம்ம அப்படியே துன்பத்திலேயே அப்படியே நீ மரிச்சு போ, நீ இந்த பிரச்சனையிலேயே நீ மூழ்கி போ அப்படின்னு சொல்ற தெய்வமே கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வந்து இந்த யோபோட விஷயத்துல பார்த்தோம்னா, 42:10 பார்த்தோம்னா, 42:10 சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அதன் சிறப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தர்லே. இரண்டத்தனையாக அவனுக்கு ஆசீர்வதிச்சாரு. ஜுவல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, கோல்டெல்லாம் கொண்டாந்து யோபு கொடுத்துருக்காங்க. அவன் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும், அவன் பின்னாடி இருந்த நிலைமை, அவன் முன்னாடி இருந்த காட்டிலும் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனா. இன்னைக்கு நம்ம நினைச்சுப்போம், இங்க இருந்து ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தோட நான் போகணும், என்னோட வீட்டுக்கு போனா சமாதானம் இல்ல, வேதனை சோதனை அப்படின்னு இருக்கிற காரியத்துல எல்லாமே காணாம போச்சு, எங்க போச்சு இந்த பிரச்சனை அப்படிங்கிற நிலைமையில இருக்கணும். ஆண்டவரே, மனசுக்குள்ள நினைங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறாம இங்க இருந்து போக மாட்டேன். ஐ வில் நாட் கோ. இங்க பிடிச்சி வெளியில தூக்கி போட்டா கூட நான் போக மாட்டேன், ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்லி நில்லுங்க. திஸ் இஸ் அ சின்ன ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இந்த பிள்ளைங்க உருளுங்க பாருங்க. இது ரோட்ல சி ரோட்ல இல்ல வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இந்த ஐஸ்கிரீம் வாங்கியே தரணும் அப்படின்ட்டு பிள்ளைங்க அவ்வளோ நாட்டியா செய்வாங்க. வழியே இல்லாம வாங்கி தருவாங்க பேரண்ட்ஸ். அதுவரை நம்ம சொல்லட்டு, காட் கிட்ட இறுக்கி பிடிக்கணும்,
நிக்க பிடிக்கணும். அந்தவரே நீங்க செய்யாம நான் விட்டவே மாட்டேன் நிக்கணும். செய்வார், நிச்சயமா செய்வார். நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறான் சொல்வேன் நானு. அன்றவரே நீங்க எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க, எனக்கு செய்யப்பா அப்படின்னு கூட பேசுவேன் நான் உங்ககிட்ட. God, God is a friend. அவர் நம்ம தோல் மேல கை போடுறவர். அல்லேலூயா. ஜெப நேரத்துல எத்தனை பேருக்கு தோல் மேல கை போட போறாரோ தெரியல. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நீங்க உள்ள இருந்து நீங்க ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க, யாருமே பக்கத்துல பக்கத்துல யாரோடையும் பேசல, ஃபுல்லா வசனத்தை கேக்குறீங்க, ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த இடத்துல God is there. He is going to உங்களை விடுவிக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறாரு. என்ன பிரச்சனைனாலும் சரி விடுதலை நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இப்ப அடுத்து உள்ள தேர்ட் பாயிண்ட்க்கு நம்ம போனோம்னா, நம்ம வந்து நடுவுல ஒரு பாட்டு பாடலாமா? ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் அந்த மனிதர் போயிட்டார். அவர் இல்லையா? அவரு சரி பரவாயில்ல. அந்த பாட்டு தெரியுமா? ஓகே, நீங்க பாடுறீங்களா? Just on the Saranam varaikku neenga paadningana kuda okay, that's a very beautiful song. Inda jabam aavi namakku venum, inda vinnappathi aavi namakku venum. Inda 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 oru aavi namakku kattayama irukkumbodha nama jabam panna mudiyum. Aa vishwasamulla jabam piniyal erachikum adu sugam kudukum. Inda paattu paada poranga. Jabam aavi oochamayya வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதலில் தர்க்கங்களை வந்து நம்ம நிர்மூலமாக்கிடுவோம்.
எனி ஆர்குமெண்ட் எந்த ஒரு போருக்கும் முத வந்து பேசுவாங்க. பேச்சு நீ ஒண்ணு சொல்லு, நான் ஒண்ணு சொல்ல, நீ ஒண்ணு சொல்ல, நான் சொல்ல, கடைசி சண்டை இப்படி நடக்குதா இல்லையா வீட்டுல? புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில நடக்குதா? மாமனார் மாமியாரு இல்ல மருமகன் மாமியாரு என்ன உறவா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ள பார்க்கலாம். இல்ல மகனும் தாயும் கூட இருக்கலாம், மகனும் அப்பாவுமா இருக்கலாம். There is a war going in the family. இருக்கா இல்லையா? மேபி உங்களோட சொந்த குடும்பத்துக்குள்ள இல்ல, பட் உங்க அக்கா குடும்பத்துல இருக்கு, உங்க அண்ணை குடும்பத்துல இப்படி இருக்க ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா இல்லையா? பிகாஸ் இது வந்து வீணா போக கூடாது யாருக்கும். உங்களுக்கு நிச்சயமா இருக்கு அந்த பிரச்சனை. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? முழிச்சிருக்கீங்களா? ஓகே. சோ ரொம்ப டல்லா போயிடக்கூடாதுதான் நடுவில் ஒரு பாட்டை பண்ணோம். ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இல்ல, நம்ம ஒர்க் ஸ்பாட்ல வச்சுக்கோங்க, வேலைக்கு போறீங்க, அங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு விரோதமா செய்யறாங்க. நம்ம ஒரு காரியம் எங்க போனாலும் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்க, அப்படி உள்ள சூழ்நிலைகளை மாற்றணும்னா இந்த வசனம் தான் பெஸ்ட். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கு? அவைகளால் தர்க்கங்களை நீங்க முதல் நிர்மூலமாக்குவீங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. ஓகே, எல்லா மேட்டிமை அதாவது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப they think too much of themselves. அவங்க வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்துச்சு, அவங்க என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க, நீ சும்மா இரு, எனக்கு தெரியும் எல்லாம், எங்க குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி, உங்க குடும்பத்துல எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் மட்டமா பேசுற மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் வரும். அப்படி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இதுதான் அந்த மேட்டிமை. செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க இவங்க, மேட்டிமை தேவனுக்கு மேல இருந்ததான், அப்படியே ராயல் ஃபேமிலி, அப்படி காட் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ நம்ம வந்து அதையும் நம்ம ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம், ஒண்ணு இல்லாத ஆக்கிடலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. மூன்றாவது பகுதியை தான் நம்ம ஒரு பிரேயரா மாத்த போறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. லெகிடோ காலேஜ்ல ஒரு 12 ஸ்வீப்பர்ஸ் வந்து உட்காருவாங்க பகல் நேரத்துல லஞ்ச் டைம்ல. சோ நானும் கிளாஸ் இல்லைன்னா நான் போய் சாப்பிள்ல உட்காந்துட்டு அவங்க கிட்ட பேசுவேன், ஜோ பண்ணுவேன். அப்ப அவங்க எல்லாரும் சொன்னாங்க, இன்வேரியபிளி எவ்ரிபடிஸ் ஹஸ்பண்ட் இஸ் எ ட்ரங்கர்ட். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ரொம்ப இடுப்பு வலிக்கும் மேம், எவ்வளவு ஏரியாஸ் எல்லாம் கூட்டி கூட்டி இடுப்பு முதுகெல்லாம் வலியோட வீட்டுக்கு போவோம், காசு கொடுன்னு சொல்லிட்டு இந்த முதுகுலயே இடுப்புலயே எத்துவாங்க. அந்த மாதிரி டார்ச்சரு எங்களால தாங்க முடியல, என்ன புருஷன் ஆயிட்டாரு, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி அழுவாங்க. உங்க இயேசு ஏதாச்சும் உதவி செய்வாரா மேடம்னு கேட்பாங்க. அப்ப எனக்கு இந்த வசனம் கிடைச்ச பிறகு நான் எல்லாருக்கும் டீச் பண்ணேன். அந்த 12 பேருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன், இங்க பாரு இந்த உனக்கு நீ, அவங்க படிக்கல, அவங்களுக்கு வந்து பைபிள் வாசிக்க முடியாது. அப்ப அவங்க கிட்ட சொன்னது, என்னுடைய கணவருடைய அந்த எண்ணம் என்ன எண்ணம், குடிகார எண்ணம், கணவருடைய அப்படின்னு சொல்லி அந்த இதுதான், திஸ் இஸ் த பிரேயர், என் கணவருடைய குடிகார எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்படிய நான் சிறைப்படுத்துறேன். இதுதான் ஜெபம். அந்த வசனத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஜெபமா மாத்திட்டோம். எந்த எண்ணத்தையும், அப்ப நீங்க வந்து கணவருடையங்கிற இடத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல என்னோட மகனுடைய பொல்லாத எண்ணம், பணம் கொடுங்கிற எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்படிய நான் சிறைப்படுத்துறேன். அதே வேர்ஸ் தான் உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணிக்கணும், அந்த இடத்துல போட்டுக்கணும். சோ அது மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், உங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்களுக்கு மேல இருக்க ஹெச்ஓடியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இந்த ஜபம் வில் வர்க். இந்த ஜபத்தை நீங்க இப்படி சொல்லி சிறைப்படுத்தணும். நீங்க வந்து அவரை சிறைப்படுத்தல, அவரோட எண்ணத்தை தான் சிறைப்படுத்த போறீங்க. இந்த எண்ணங்களை வந்துதான் சாத்தா என்ன பண்ணுவான், அந்த எண்ணங்களை வந்துதான் ஈவலா செய்ய வைப்பான். நீ இத பண்ணு, நீ அந்த குடிகாரன் வந்து அவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா இருக்கான், அந்த பிசாஸ் வந்து அவன் எண்ணத்தை வந்து சொல்லுது, போய் குடி அப்படின்னு சொன்ன உடனேதான் இவன் போய் வைஃபை போய் அடிக்கிறான், நிமித்துறான், காசு கொடு காசு கொடுன்னு டார்ச்சர் பண்றான். சோ எண்ணங்களை வந்து சிறைப்படுத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. Can we do it ourselves? நம்ம இது வரைக்கும் யாரோட எண்ணத்தையான சிறைப்படுத்தி இருக்கோமா, யாரோட எண்ணத்தை எண்ணங்களை
ஆச்சாரிய தெரியுமா, யார் யார் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சொல்ல தெரியுமா? எனக்கு அதெல்லாம் முடியாது. I am a human being. But God knows everybody's mind. So the evil mind வந்து நம்ம என்ன பண்ணணும், we have to bring it to control. The mind தான் நம்ம அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டிங்னா என்ன, உள்ள ஹேண்ட்கஃப் போடுவாங்க இல்லைன்னா ஜெயிலுக்குள்ள தள்ளுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், இமேஜின் பண்ணி பார்க்கணும், அவங்க தலையில வந்து ஒரு முள்கிரீனை வச்ச மாதிரி, ஒரு பெரிய சங்கிலியை வச்ச மாதிரி. இந்த இந்த படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, அவங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும், அவங்க வாசிக்க முடியாது, பட் தே கேன் இமேஜின். The more than you imagine and pray, I will abundantly bless you சொல்லி இருக்காரு Ephesians 3:20 ல. அப்ப வந்து மேக் தம் இமேஜின், அவங்க கிட்ட சொல்லி தரலாம், கணவரோட தலையில ஒரு பெரிய சங்கிலி மாதிரி போட்டு ஒரு கூட்டு தொங்குறதுக்கு சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப நீ வந்து எண்ணங்களை சிறைப்படுத்துற, கிறிஸ்துவுக்கு கீழ்படி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மூணே மூணு பாயிண்ட் தான் சொல்லி தரேன். முதல் பாயிண்ட், என் புருஷனுடைய குடிகார எண்ணத்தை சொல்லு அப்படின்னா, என் புருஷனுடைய குடிகார எண்ணத்தை சொல்லிட்டே, ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி சொல்லிட்டே. சரி, ரெண்டாவது பாயிண்ட், கிறிஸ்துவுக்கு கீழ்படிய. இப்ப கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்திட்டான்னா அவன் குடியை கொடுத்துருவான், குடியை நிறுத்திடுவாரு, குடிக்க மாட்டார் அவன் புருஷன், நல்ல மனுஷன் ஆயிடுவாரு. கிறிஸ்துவுக்கு கீழ்படியணும்ல, அதுக்குதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்றோம், நான் சிறைப்படுத்துறேன்னு சொல்லணும். யூ ஆர் மேக்கிங் இட் யுவர் ஓன். இந்த ஜபம் என்னோட ஜபம், இந்த ஜபத்தை நான் பண்ணும்போது அந்த சாத்தா வந்து என் புருஷன் மனசை கெடுக்க முடியாது, இயேசுவின் நாமத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த விமன்ல ரெண்டு பேர் ஓடி வருவாங்க, மேம் நீங்க ரெண்டாவது பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அது என்ன மேம் கேட்பாங்க. நான் காலேஜ்ல நான் கிளாஸுக்கு போயிட்டு இருப்பேன், ரெண்டு விமன் வந்து கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் அப்படி டீச் பண்ண முடியாது அந்த டைம்ல, ஆனா கூட ஒரு ஓரம் கட்டி கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த இதை சொல்லி கொடுத்துருவேன். See, only these two women who came behind me. மூணாவது பாயிண்ட், அம்மா கோச்சுக்காதீங்கம்மா, மூணாவது பாயிண்ட் சொல்லி கொடுக்கமான்னு வருவாங்க. But they were really after me. வந்து 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 படிச்சு கடைசில அந்த ரெண்டு பேரோட புருஷன்மாரும் குடிகாரன் இல்லாத நல்ல சக்சஸ். எத்தனை பேருக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்களோ அவ்வளோ பேருக்கும்
நன்மைகள் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. பெரிய அளவுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம இப்ப அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். அந்த தேவைகளோட நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ அம் ஜஸ்ட் டீச்சிங் யூ சம் ஆஃப் ஃபியூ வெர்சஸ். எப்படி இந்த வேர்ஸ வந்து நீங்க ஒரு ஜெபமா மாற்றுறது, எப்படி இந்த வார்த்தையை ஜெபமா மாற்றுறது, எப்படி இந்த வசனத்தை ஜெபமா மாற்றுறது, அது முடிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம நிறுத்த போறோம். குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஏசாயா 66 அதிகாரம் வசனம் 9 அதுக்கப்புறம் 7 முத 7 வருது. பட் 9 தான் முத நம்ம சொல்லணும், அதுக்கப்புறம் 7. இப்ப இதுல எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணலாம்னா, குழந்தை பாக்கியம், ஒருவேளை உங்களுடைய மருமகளுக்கு ஒரு குழந்தை வேணும், உங்களோட யாருக்கோ குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, யூ கேன் யூஸ் திஸ் வேர்ஸ் ஃபார் பிரேயர். சோ இதுல என்ன போட்டிருக்குன்னா, 9 வசனம், பெற பண்ணுகிறவராகிய இயேசுவே, பெற பண்ணுகிறவராகிய இயேசுவே, நான் பெற செய்யாம, இஃப் தட் இஸ் அ வுமன் ஹூ நீட்ஸ், இஃப் ஐ அம் த வுமன் ஹூ நீட்ஸ் அ சைல்ட், ஐ பி பிரேயிங் திஸ் வே. எனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு ஒரு தருணம் இருந்துச்சுன்னா நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேங்கிறத மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ நான் பெற செய்யாமல் நீர் இருப்பீரா? இட்ஸ் அ க்வெஸ்சன் யூ ஆர் ஆஸ்கிங் காட். பெற செய்கிறவராகிய இயேசுவே, நான் பெற செய்யாமல் இருப்பீரா? அது வசனம் எப்படி இருக்கு? நான் பெற செய்யாமல் இருப்பீரோ அப்படின்னா என்ன? இருக்க மாட்டீர், இருக்க மாட்டீர்ங்கிற அர்த்தம். அடுத்தது என்னது? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர் என் பிரசவத்தை தடுப்பீரோ? பிரசவம் பண்றதே நீங்க தான். எனக்கு அந்த பேபி பிறந்து வெளியில வருதுன்னா இட்ஸ் யுவர் டூயிங் ஃபாதர். அப்ப நீங்க பிரசவத்தை தடுப்பீங்களா? மிஸ்கேரேஜஸ், நிறைய மிஸ்கேரேஜஸ் ஆகி ஒருத்தங்க எனக்கு தெரியும், ஷி இஸ் அ காலேஜ் ப்ரொஃபஸர், ஷி நவ் சேஸ் ஐயோ நான் டாக்டர்கிட்டே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே போதும் எனக்கு, குழந்தை இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஐ ஆம் நாட் கோயிங் எனிமோ, அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. இந்த வசனத்தை சொன்னா கர்த்தர் பெற செய்வார். வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின் படி அவங்க ஜெபிச்சாங்கன்னா போறோம், God will start giving the baby. Hallelujah. Hallelujah. அப்ப பிரசவ வேதனை படுமுன், 7 வசனத்துல பிரசவ வேதனை படுமுன், கர்ப்ப வேதனை வருமுன், ஆண் இல்லாத பெண் பிள்ளையை பெறுவேன் என விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இதுதான் வந்து அந்த வசனங்கள். இந்த வசனங்களை ஒரு ஒரு பிரசவத்துக்காக காத்திருக்கிற ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியருக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா, இந்த பிரேயர் அவங்க சொல்லட்டும், என் தேவன் நிச்சயமா அவங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அடுத்தது போலாம், சுகவீனம் பலவீனம் வியாதிகள். யாருக்கு இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாருக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்தாலும் சரி, லூக்கா 5:17 நான் விசேஷமான வேற வசனங்கள் எடுக்கிறேன். எப்போதும் நம்ம அவருடைய தலைப்புகளால் குணமானீர்கள்ங்கிற 53:5 ஏசாய 53:5 சொல்லுவாங்க. நான் இந்த வசனத்தை நான் கொடுக்குறேன். இதுல என்ன இருக்குன்னா, லூக்கா 5:17 படி, இயேசுவே பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. என்னுடைய சொல்லிட்டு உங்க நோய் என்னவோ, என்னோட டயபெட்டிஸ், என்னோட கொலஸ்ட்ரால், என்னுடைய தலைவலி, என்னோட மைக்ரேனு, அந்த இடத்துல நீங்க என்னுடைய சொல்லி என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களோட வியாதியை சொல்லிட்டு, என்ற வியாதி குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு, இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய வல்லமைய நம்ம அந்த இடத்துல சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை மகா பெரிய வல்லமை, அவருடைய வல்லமைக்கு இடம் இல்லை, இடமே இல்ல, நம்ம அதை வந்து கிரகிச்சுமே முடியாது, நம்ம மூளைக்கு அப்பாற்பட்டது. We just can't think of the power of God. சடுதியில வரும், மின்னல போல வரும். சோ அந்த மாதிரி உள்ள பவர்ஃபுல் காட், அவருடைய வல்லமை என்னுடைய சரீரத்துல விளங்கிட்டு
அப்படின்னு நீங்க விசுவாசிச்சு என்ன வியாதிக்கு ஜெபம் பண்றீங்களோ அந்த வியாதி போயிடணும்னு சொல்லும் பொழுது it will be gone in the name of Jesus because it's the word of God we are telling and praying. அடுத்து வந்து பிள்ளைகள் போராட்டம். பிள்ளைகள் முன்னாலே பெரிய கரைச்சல். இப்போ பாத்தீங்கன்னா everybody is complaining of their own children. They are not obedient children at all. நானா எங்க அப்பா அப்படின்னா அப்பா கூப்பிட்டீங்களா என்னமோ கடைக்கிற சத்தம் கேட்டுச்சு சுடுதண்ணி வேணுமா அப்படி இப்படி சொல்லி நாங்கெல்லாம் போய் கேட்போம். இப்ப இருமி இருமி அம்மா கொஞ்சம் தண்ணி எடுங்கப்பா சும்மா இருமிட்டே இருந்துட்டு ஈர வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ள கேட்க மாட்டேங்குதுங்க. பெரிய தொல்லையா இருக்கு. நீமா செத்த பிறகு நீ வந்து தண்ணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இருமி இருமி நான் செத்துருவே போல இருக்கு எனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக அப்படின்னு சொல்ற பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க வந்து அப்படி சொல் பேச்சு கேட்காத ஒரு புரட்டாட்டம் முடிச்ச கூட்டமா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? ஏசாயா 54:13 for children. அதுல என்ன போட்டிருக்கு? என் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் சொல்லி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம். இப்போ ஒரு பிள்ளை நாலு பிள்ளைங்க இருக்குன்னா அந்த நாலு பிள்ளைங்களை நினைச்சா உங்களுக்கு சமாதானம் வரணும். அந்த நாலு பிள்ளைங்களை நினைச்சா ஐயோ எனக்கு அழுதுதான் வருது என்னால தாங்க முடியல நாலு பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அழுது போராடுகிற மனைவிகளையும் தாய்மார்களையும் நம்ம பாக்குறோம். அதுக்கு ஆண்டவர் இப்ப ஒண்ணு சொல்றாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பாருங்க என்னோட டாக்டர் ரெண்டாவது பொண்ணு நல்ல வேலை வாங்கி இல்லை இருந்தானா அவன் மம்மி என்னை என்னோட பேரையவே நீங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்கன்னு சொல்லிடுவா. ஓகே அவன் வந்து நல்ல பிள்ளைதான் இப்ப படிக்க போயிருக்காங்க மிஷினரி படிப்புக்காக படிக்க போயிருக்காங்க வெரி நைஸ் கேர்ள். பட் ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்ன பண்ணுவானா சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். சோ ஒன் டே நான் மாடிக்கு அவன் போயிட்டு இருந்தா என்னோட ஹேண்ட்பேக் அங்க வச்சுட்டு விட்டேன். சோ ஐ டோல்ட் ஹர் ஹேண்ட்பேக் எனக்கு உடனே வேணும்பா நீ டக்கு இப்ப கொண்டாந்து கொடு அப்படின்னு சொன்னேன். சொன்னேன் நான் ஆஃப் அன் அவர் கழிச்சு வருவேன் அப்பதான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்ட்டு போறான். எனக்கு வந்து இம்மிடியா வெயிட்டிங் இருக்கு இந்த பொண்ணு டான்ஸ் கட்டிட்டு போகுது. அப்ப நான் வந்து என்ன பண்ண அன்னைக்கு அவ்வளவு திட்டமே இல்ல நான் ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க அப்பா ரூம்ல போய் முட்டிய போட்டேன். ஆண்டவரே உங்க வசனத்துக்கு இன்னைக்கு எனக்கு பதில் வேணும். ஏசாயா 54:13 என்ன சொல்லிருக்கீங்க? பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லிருக்கீங்க. அதான் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தனீங்கன்னா கர்த்தர் உன் பிள்ளைகளை போதிப்பார். அப்ப கர்த்தர் உன் பிள்ளைகளை போதிப்பார் தான் ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சோ பிள்ளைகள் எனக்கு தான் கொடுத்தீங்கப்பா அந்த பொண்ண. ஆனா அந்த பொண்ண நான் போதிச்சா கேட்க மாட்டேங்கிறேன். நீங்க போதிங்க போங்க போங்க போங்க. அவ பின்னாடியே போய் அவளை போதிச்சு அந்த ஹேண்ட்பேக் எனக்கு கொடுக்க பயங்க அப்படி ப்ரே பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க அவ வந்து அப்படி வச்சுட்டு போறா. 2 minutes ஆகலங்க ஹேண்ட்பேக் வந்துருச்சு. நான் இன்னும் பிரேயர் முடிக்கல. ஆமென் சொல்றதா இல்ல இன்னும் கொஞ்சம் ப்ரே பண்ணி நன்றி சொல்றதா தெரியல ஹேண்ட்பேக் வந்துருச்சு. நன்றிப்பா நன்றிப்பா. தட் இஸ் த டைம் ஐ நியூ மை காட் கேன் சேஞ்ச் சில்ட்ரன். ஹல்லேலூயா. அந்த வசனம் வந்து என்கிட்ட எப்படி இடைப்பட்டதுன்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இந்த வசனத்தை சொன்னதுனால ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு படிக்கட்டுல போய் இப்படி நின்னு இருப்பாரு. அவன் வந்திருப்பான் நான் சாடிக்கிட்டே வந்திருப்பான் எங்கம்மா போறான்னு கேட்டிருப்பாரு. நான் இங்க அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு சொல்லியிருப்பான். உங்க அம்மா ஏதோ சொன்னாங்களே ஆமா அந்த இது ஹேண்ட்பேக வச்சுட்டு போயிட்டாங்க அதை நம்ம உடனே எடுத்து கொடுக்கணுமா. நீ என்ன சொன்ன? நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் அப்பதான் எடுத்துட்டு வருவேன்னு சொன்ன. இப்ப போய் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவார். உடனே தூக்கிட்டு வந்துட்டா ஐயா உடனே தூக்கிட்டு வந்தா கர்த்தர் அன்பா அமைதியா சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டேன். நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து இப்படிதான் பண்ணிருப்பாரு அவ கூட கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி உங்களுடைய தேவைகள் எதுனாலும் சந்திக்கப்படுவாங்க. பிள்ளைங்கள் உங்களுக்கு ஏற்றவண்ணா வருவாங்க ஆனா அவங்க கர்த்தரால் தான் போதிக்கப்படணும். நீங்க வந்து அவங்க பிள்ளைகளை கத்துக்கிட்ட உடனும் You give your children to God, say, ஆண்டவரே எனக்கு தான் கொடுத்தீங்க பட் அவங்க போதிக்கணும். Lord, if I instruct they don't listen to me, You instruct Lord. Will they not listen to you? They will listen to you. So, நீங்க instruct பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட விட்டு பாருங்க. அவங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா மாறுறாங்கன்னு பாருங்க. Hallelujah. எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர்கிட்ட விடுங்க.
அடுத்து வந்து பலவீனம், சோர்வு, சோம்பல், இந்த மாதிரி உள்ள ஸ்டேஜ் யாருக்கெல்லாம் இருக்குதோ நினைச்சு பாருங்க. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப வந்து பலன் வந்து யார்கிட்ட இருந்தா வருது? ஒன்லி ஃப்ரம் காட். அப்ப வந்து உங்களுக்கு பலவீனமா சோர்வு இருக்கலாம், சோம்பல் ஒரு வியாதி மாதிரி இருக்கலாம், ஆல் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியலையே, எனக்கு வந்து இது தகுதி இல்லாத இருக்கேன், இந்த மாதிரி உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். நாங்க யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கும் போது இதை சொல்லுவோம், பலப்படுத்துகிறது கிறிஸ்துனாலதான் உனக்கு இன்னைக்கு தூக்கம் வருது, படிக்க முடியலன்னா சொல்ற, நீ இந்த வசனத்தை சொல்லி நீ ஜெபம் பண்ணிட்டு போய் எழுதி பாரு, நீ நல்லா இருக்குதான்னு சொல்லுவோம். சோ பலப்படுத்துகிறது கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இட்ஸ் அ ஃபெய்த் கன்ஃபெஷன், எனக்கு உண்டுன்னு சொல்றோம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ நான் வந்து இதை மெடிடேட் பண்ணும்போது இந்த வேர்ஸை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டேன், பிகாஸ் இட்ஸ் அ லாங் வேர்ஸ். சோ ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ ஹவ் டு மெடிடேட். சோ அந்த ஒரு பகுதி வந்து பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், இதை மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் உட்காந்துட்டேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், பலப்படுத்துகிற கிறிஸ்துவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், இப்படியே நான் வந்து 10-20 தடவை சொல்லியிருப்பேன். அப்ப எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு தாட் வருது. அப்ப நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த காம்ப்ளைண்ட் குடிச்சா பலன் வரும், இந்த பிரியாணி சாப்பிட்டா பலன் வரும், முட்டை சாப்பிட்டா பலன் வரும், இப்படி எல்லாம் நான் சாப்பிடுறதையே நினைச்சுக்கிட்டு அதுலதான் பலன் வரும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க சொல்றீங்க பலன் வந்து கர்த்தர் இடத்துல இருந்து வரும்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா, இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆச்சு. எனக்கு இத்தனை நாள் தெரியாம இருந்துச்சு பலன் வந்து கர்த்தர் கிட்ட இருந்தா வருது. நம்ம காலையில எந்திரிக்கிறோம், அப்ப எந்திரிச்சோடனே நம்ம சாப்பிடுறோம், எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சுதான் சாப்பிடுறோம். ஆனா நமக்கு பலன் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம நின்னோம், நடந்தோம், வாக்கிங் போனோம், பேப்பர் வாசித்தோம், பைபிள் வாசித்தோம், எல்லாம் பண்ணோம்ல. அப்ப இந்த பலன் எங்க இருந்து வந்தது? இயேசு கிட்ட இருந்தா வந்துச்சு. அப்ப எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? பண்றேன்னு சொன்னா கர்த்தர் வந்து எப்போ உங்களுடைய ஃபெய்த்தை வந்து அவர் ஆர்டர் பண்ணுவார்னா அதை செஞ்சு பார்க்கணும், செய்யணும். யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். உங்களுக்கு ஃபெய்த் இருக்கு, எனக்கு இருக்கு, நான் பலமாக தான் இருக்கேன், ஓகே ஓகே அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அப்பதான் ஆண்டவர் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு பிராக்டிஸ், யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். உங்களுடைய அந்த விசுவாசத்தை நீங்க செஞ்சு, செய்கை இல்லாத விசுவாசம் வந்து செத்தது இல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் வந்து செத்தது. சோ கிரியையில நம்ம காண்பிக்கணும், we have to do something, அப்பதான் அது வந்து விளங்கும். சோ இந்த பலவீனம், சோர்வு, சோம்பல், இந்த மாதிரி பிலிப்பியர் 4:13 நீங்க வந்து டாக்டர் கிட்ட இது எடுத்துக்கிற மாதிரி, மெடிசின்ஸ் வாங்கிக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து வேலை, உத்தியோகம், வேலை, நல்ல வேலை கிடைக்கல, இவ்வளோ படிச்சிருக்காங்க, எத்தனையோ MBA எம்டெக் எல்லாம் படிச்சுட்டு நீ வேலை இல்லாம இருக்கிற பாய்ஸ் இருக்காங்க. வீட்டுல தண்டச்சோறுன்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனநோவோட இருக்காங்க. ஏன்னா நம்மளோட இந்தியன்ஸ்க்கு எல்லாம் ஒயிட் காலர்டு இதுதான் வேணும்னு சொல்லிருக்காங்க. அங்க போய் ஃபாரின்ல போய் பாருங்க, எல்லாமே சாதாரண வேலைகள்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு இப்படி இருந்தா வேலைதான் வேணும், என் பக்கத்துல 2 கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு 4 ஃபோன் வேணும், நான் ஒரு கண்ணாடி கேபின்குள்ள உட்காந்துருப்பேன், இப்படி பெல் அடிச்சா பியூன் வரணும், அப்புறம் இன்னொரு பெல் அடிச்சா ட்ராஃபி வரணும், இப்படி எல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருந்தா நமக்கு எப்பதான் வேலை கிடைக்கிறது? சோ நம்ம ஆண்டவரே எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் சந்தோஷமா போற அளவுக்கு கர்த்தர் நமக்கு வேலையை உத்தியோகம் கொடுப்பார். சங்கீதம் 128:2, சங்கீதம் 128:2 என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். என் கையில நான் வேலை செய்யறத நான் சாப்பிடணும். நான் அப்படி ஒரு சாப்பாடு இல்லாதபடிக்கு, வேலை இல்லாதபடிக்கு நான் ரோட்டோட தெரியக்கூடாது. இன்னைக்கு வந்து கையில நீங்க பணம் வாங்குற அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்களா? வேலை செய்றீங்களா? ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றீங்களா? இட்ஸ் காட் கிவன், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப அப்படி இல்லாதவங்க இததான் சொல்லணும். விசுவாசத்துல சொல்றோம், என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். வானத்தை
121:2 சங்கீதத்துல வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். விசுவாசத்துல சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வேலை கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு இது கொடுத்துட்டே போகலாம், நிறைய டைம் ஆயிரும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஷார்டன் பண்றேன். நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ப்ரே டு ஜீசஸ். அடுத்து தீங்கு பொல்லாப்பு பயம், இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம சங்கீதம் 121:7 சொல்ல, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் நிச்சயமா காப்பார், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. சங்கீதம் 91:10 பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நோ ஆக்சிடென்ட்ஸ் இன் மை லைஃப், no accidents, nothing missing, nothing lacking, nothing broken in my life. Shalom, shalom is a perfect love and peace of God will alone come behind me. Pisas varam mudiyad en pinadi, en pinadi vyadhi varam mudiyad, en pinadi varuthangalo problems varam mudiyad. Na yaar andavaroda pilla, அவரோட வார்த்தையை நான் அப்படியே உட்கொண்டு அதை நான் வசனத்தை அப்படியே நான் ஒரு ஜபமா மாக்கி அவன் கிட்ட திரும்பி சொல்வேன், போ உன் வழியை பார்த்துட்டு, நீ என்னை நெருங்க முடியாது, தொட முடியாதுன்னு சொல்லி நிற்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி நமக்கு நன்மைகளை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் படிப்பு, ஞானம், புத்தி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வேணும்னு சொன்னா நீங்க யாக்கோபு 1:5 அல்ல, இயேசப்பா நான் ஞானத்தில் குறைவுள்ளவன், நான் ஞானத்தில் குறைவுள்ளவள், ஆகையால் நான் உம்மிடத்தில் சம்பூர்ண ஞானத்தை கேட்கிறேன். கடவுள் சொல்றாரு சம்பூர்ணமா, that is a fullness of wisdom, fullness is a complete total, அந்த இஃபெக்ட்ல கொடுப்பாரு. கேட்கிறேன், நான் இதை இப்போதே பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். எல்லாம் ஆல் பிரேயர்ஸ், இட் கேன் பி ஜஸ்ட் 1 minute prayer, but God listens even to the whisper. நம்ம வந்து மனசுக்குள்ள ஒரு கவலையோட இருக்கும்போது சொன்னா போதும். இதுலயும் நீங்க வரப்பெற்றவங்களா இருந்தீங்கன்னா your prayers are going to be very close to God. Hallelujah. வரப்பெற்றவங்க, அந்நிய பாஷை வரப்பெற்றவங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா போதும், it reaches God. Because Romans 8:26 says, அவர் வந்து பெருமூச்சுகளோட, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நம்மளுக்காக பரிந்து பேசுறார். எப்ப நமக்கு ஜெபமே பண்ண முடியாத ஸ்டேஜ்ல, we are completely out, we cannot do anything, ella black out aichi, jabame panna mudiyadhu. Or week la 4 per ore naal irandhu ponaanga accident la. Just imagine, avangalukku jabam panna mudiyuma, avanga kadavul mela kova padraanga, ye andavar epdi aachiya vaalkai illa nu solli kekkraanga. Namma andha edathula poi ninna enna neenga la jabam pandravanga nae solluga, enna ipa irukka 4 pera madutha vechirukanga, 4 preyam kadakku, idhu enga amma, idhu enga appa, idhu enga anna. உங்களுக்கு என்ன சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்த முடியும்? அந்நிய பாஷையில பேச அந்த டைம்ல போய் நம்ம முட்டி போட்டு கைகளை தூக்கி அவர் என்ன ஓங்கிய புயல் ஒரு தடவை சொன்னாரு கிட்ட, கைகளை தூக்கி ஊஷா லாபா ரீவா ரியா கேட்டாரா சொல்ல சொல்ல அந்த சமாதானம், அந்த மகனை வரும், அந்த மகனுக்கு சமாதானம் வரும். இன்னைக்கு யாராவது சமாதானம் சந்தோஷம் இல்லாம இருந்தா உங்களுக்கு அந்நிய பாஷை வர இருக்குன்னா உடனே முட்டிய போட்டு ஜோ பண்ணுங்க. இப்போ ஒரு 4 பேர் கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு ஜோ பண்ணிட்டு வந்தோம். அந்த பையனுக்கு 5 மாசமா வேலை இல்லை, விசா வந்து ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டியது, விசா வராம இருந்துச்சு. அவனும் ஒரு வேலை கூட இந்த வருது அந்த வருதுன்னு வேலைக்கு போல, அவங்க அப்பாவுக்கு வேலை இல்லை. 1 month அவங்க நாங்க என்ன சாப்பிட்டோம்னு நீங்க கேட்காதீங்க, என்ன நாங்க ஒண்ணும் சாப்பிடல, 1 மாசம் ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்களா, என்ன பிரதர், என்ன சிஸ்டர், அவங்க கண்ணீர் மல்க சொன்னாங்க. 4 பேரும் நீங்க அந்நிய பாஷையில பேசுவீங்க, நீங்க சிபிஎம் சர்ச் போற ஆட்கள். இன்னைக்கு இப்படி சாப்பாடு இல்லாம நம்ம கடவுள் வந்து இப்படி போடுவார, உங்க மேல பிரச்சனை. 4 பேர் கைய பிடிங்க, 4 பேர் முட்டி போடுங்க, இல்ல கைய தூக்கிக்கோங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. 1 hour நடக்க போறதை நாளைக்கு நான் என்கிட்ட சொல்லுங்க. The next day, very next day, all glory to Jesus, the visa was in his hands. Hallelujah. Visa வந்துருச்சு. அவருக்கு நாங்களே வேலை கொடுத்தோம். அவர் பிளம்பர், நாங்களே வந்து இங்க டாய்லெட் மாடியை ஈஸ்டர்னா வெஸ்டர்னா மாத்தி கொடுத்துருக்கேன் எங்களுக்கு இந்த டாய்லெட்டுன்னு சொல்லி அவருக்கு வேலை கொடுத்து அவருக்கு அதை நிமித்தம் அவருக்கு ரூபா கொடுத்தோம். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் காட் கேன் டூ. அந்நிய பாஷையை வரம் அவ்வளோ பெரிய ஒரு வரம் பெற்றது. அதை அதை பெற்றுக்கொண்டவங்க அடிக்கடி நம்ம அந்நிய பாஷையில பேசி கத்தருடைய நாமத்தை நம்ம ஜெபிப்போமா? சரி, எழுப்பி நின்னுக்கோங்க, நம்ம இப்போ ஜோ பண்ண போறோம். உங்களுடைய பிரச்சனையை நீங்க உள்ளத்துல வச்சிருங்க, உங்க உள்ளத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் உங்க உள்ளத்துல இருக்கட்டும். எது உங்களுக்கு
வேணுமோ எல்லாத்தையும் நீங்க மனசுல அடக்கி வச்சுக்கோங்க. யூ கேன் லிஸ்ட் டவுன் என்ன முக்கியம் ரொம்ப முக்கியமோ அதை அப்படியே லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. God is a good God. He is going to give you now. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நீ துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமா இருக்கிறே. அப்பா நீராண்டவரே, எங்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறீரப்பா. இந்த வேலைகள் ஆண்டவரே நாங்கள் உங்கள் இடத்துல வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்தி ஆண்டவர்கள் குடும்பமாய் நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது உம்மிடத்துல வந்து வசனங்களை சொல்லி சொல்லி ஜபிக்கத்தக்கதாய் தேவனை கிரியை செய்வீராக. ஆண்டவரே உண்மை சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாய் திறந்து உள்ளே உள்ள உறுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, மூளைக்காக, இருதயத்துக்காக. ஆண்டவரே
நன்றி உடல் தொடுதலை உணரட்டும் ராஜா, அன்பை உணரட்டும் அப்பா. ஒவ்வொருவர் உள்ளத்திலையும் நீங்க ஊற்றுகிற ராஜா, அடவே இயேசுவே உம்மை கண்டு கண்டட்டும் அப்பா, இப்பொழுது உம்மை காணட்டும், கண்களை திறங்க அப்பா. ஓ ஷவால ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.